ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10வகுப்பு 7-5 மணற்கேணி பகுதி 1. 7-5 பேர் மணற்கேணி. அதில் பகுதி 1 மொழிபெயர் கல்வி உரைநடை. மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்காவிடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கு, பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மூகு ஜெகந்நாதர். மொழிபெயர்ப்பு தொடக்கம். மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியல் 98 குறிப்பிட்டுள்ளார். மாபாரதம் தமிழ் படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செம்பட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களுள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. மொழிபெயர்ப்பு தேவை. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம் NPT, தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. சரியான மொழிபெயர்ப்பு இல்லாததால் அமெரிக்க ஜப்பான் மேல் குண்டு வீசியது. பாரதியின் மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன், காட்சி பொருட்காட்சி, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், இரும்பு பாதை, ரெவல்யூஷன், புரட்சி, ஸ்ட்ரைக், தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அதை உலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். இலக்கிய இறக்குமதி. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்களை பல தமிழில் ஆக்கப்பட்டன. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறளை உலக மொழிக்குரியதாக மாற்றியது மொழிபெயர்ப்பே. மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டில் சில படைப்பாளிகளும் கூட உருவாக்கியிருக்க முடியாது. ஷேக்ஸ்பியர், கம்பன் மற்றும் பலர் இருந்திருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியின் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மனி, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்கத் தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு. ராகுல் சாங்கிருத்தியான 1942 ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949 இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 முத்துலட்சுமி மொழிபெயர்ப்பு, 2018 யுமா வாசுகி மொழிபெயர்ப்பு. இதை கூறியவர் சா கந்தசாமி. மொழிபெயர்ப்பு செம்மை. 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ராவே என்பதை தொடர் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர் வண்டியில் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும்பிழையே. கேமல்ஸ் என்பதற்கு வடம், கயிர், ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதைச்சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. டெலகிராப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி முதலியவற்றை தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்த்தனர். இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்கட் ஆகியவற்றுடன் மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாற்றுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்பட்டன. இங்கு டிரான்ஸ் என்ற முன் ஓட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். பல்துறை வளர்ச்சி. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000
மேற்பட்ட நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர். அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரசியமொழி, இந்தி, கன்னடம், வடமொழி, ரசியமொழி, வங்கமொழி, மராத்தி மொழிகள் உள்ளன. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். எதை மொழிபெயர்ப்பது? சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளில் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழிற்கே அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும். தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும். இதனை குலத்துங்கன் காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளுக்கெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சென்றிடுவீர் எட்டத்திற்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழ் உலகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல் தேமதூர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளுக்கு கையெழுத்து பிரதிகளும். பிரான்ஸ் தேசிய கூடத்தில் பைபிளோதிக் நேஷனல் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளுக்கு கையெழுத்து பிரதிகளும் உள்ள. இவற்றுள் சில இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாக பண்டைய காலத்தில் முதல் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இக்கூடத்தில் இருக்கின்றன. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்தபோது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன், பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன. இதை கூறியவர் தனிநாயகம் அடிகள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 5 பகுதி 1 மொழிபெயர்ப்பு கல்வி உரைநடையோட நோட்ஸ் பார்த்தோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.